விஜய் டிவி நீயா நானா ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மாணவிக்கு காலேஜ் ஃபீஸ் தரேன்னு சொல்லியிருந்தார் ஆங்கர் கோபிநாத். அந்த பொண்ணோட பேர் நிஷா, தாத்தா பாட்டியோடு இருக்காங்க. அவங்க தாத்தானால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு ப்ரோக்ராமில் சொன்னாங்க. அப்போ கோபிநாத் அவரே ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிஷா ரெண்டு மூணு டைம் அவரோட பிஏக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டாரு. வாலண்டியராக ஹெல்ப் கேட்டு சலிச்சு போன நிஷா கால் பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல மாசமாக கோபிநாத் கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இப்போ நிஷா அவங்க ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிஷாவோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா ஹோப் கொடுங்க, இல்லாட்டி ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாதீங்கன்னு நிஷா சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய டிவி ஷோவில் இந்த மாதிரி சொல்லி டிஆர்பி ரேட்டிங்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.